போறோம். ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்லு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க, பார்க்கவும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். கல்லு வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது வந்துட்டு பனைமரத்தில் எடுப்பாங்க, தென்னமரத்தில் எடுப்பாங்க. இங்கே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு எங்கள் போட் ஹவுஸுக்கு போயிடுவோம். அப்புறம் அங்கே ஃபிஷ்லாம் சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போட போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டு போக போகிறோம் நாங்கள். ஏய் என்னடா குடிக்கிறியடா கல். அங்கே வேறு அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க, ஏன் அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன். அவனா நீ? ஏய் அதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்ரா. ஓ சொல்றியா? ஆமாம்மா, எங்கேருந்து பாட்டு ஓடுது? நம்ம கடை தானே, நம்ம போட்டு தானே. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த பாட்டிலில் வந்துட்டு கல் வாங்கிட்டு எங்களோட போட்டில் போயிட்டு வச்சு அதை சாப்பிட போகிறோம். பக்கத்தில் வந்துட்டு மீன் மார்க்கெட் இருக்குது. ஸோ மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீன் வாங்கிட்டு எங்கள் போட்டில் இருக்கவர்கிட்டே கொடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்துட்டு ஒரு 3 லிட்டர் வாங்கியிருக்கோம். 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. எக்ஸ்பென்சிவாக கம்மியான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கொடுத்து வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாழ்க்கையிலே மொதல் தடவை கல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்துட்டு ஒரு 3 லிட்டர் கல் வாங்கியிருக்கோம். மச்சா அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஃபெனாயில் ஊற்றிருக்க மாதிரி இருக்கு. பிக் ஜோக், பிக் ஜோக், இட்ஸ் எ ஜோக். ஸோ அது எப்படி, அது என்னடா எப்படி இருக்கும், ட்ரை பண்ணிருக்கீங்க? ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி? நம்ம ஊர்ல ட்ரை பண்ணிருக்கேன். அது நம்ம ஊர்ல இருக்கிறத விட இங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு மாதிரி, ஒரு மாதிரி டிஃபரெண்டா பட்டர் மில்க் மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா, கைண்ட் ஆஃப் ஸ்மெல் ஒரு மாதிரி நல்லா இல்லனா, பட் எப்படி இருக்குன்னு பாப்போம். லைட்டா பதட்டமா இருக்கு, ஏன் தெரியல. சரி வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கல் குடிக்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறோம், ஆல்ரெடி குடிச்சிருக்கான். இதுக்கு நாங்கள் பீஃப் ஃப்ரைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ அது வந்துட்டு இருக்கு, அது வந்தோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ், வாழ்க்கையிலே நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கல் குடிக்க போகிறேன். இவனும் அப்படி தான் நினைக்கிறேன், இவன் ஆல்ரெடி குடிச்சிருக்கான். ஸோ நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சியர்ஸ். பயமா இருக்கு. ஏய் புளிக்குதுல்ல, லைட்டா தான், லைட்டா புளிக்குது, லைட்டா ஸ்வீட்டா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு, ஸ்வீட் அண்ட் சார் ப்ரோ. ஸ்மெல் வந்து பார்க்க அவ்வளோவா நல்லா இல்ல, ஆனா உள்ள குடிக்கும் போது ஒரு மாதிரி புளிப்பாவும் இதுவாகவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ
ட்ரை பண்ணாதீங்க சின்ன பசங்க. எங்களை மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு எதாவது இருந்து கேரளா வந்தீங்கன்னா பெரியவங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ், ஸோ சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் அதுக்கு பீஃப் கறி கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். ஸோ நாங்கள் பீஃப் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மக்களை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட பீஃப் வந்துருச்சு இங்கே செய்ய சொன்னது. ஸோ அதோட வந்து இந்த கல்லை குடிக்கிறது தான் சீன்ஸு. இந்த கல்லை குடிச்சிட்டு இந்த பீஃப் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புளிக்குதுரா. ஸோ இதுதான் அந்த பீஃப். கேரளாக்கும் கேரளா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்னா பீஃப். பீஃப் வந்துட்டு மட்டன் மாதிரியே இருக்கு, அவ்வளோ சாப்பிட்டா இருக்கு. ரப்பரி டேஸ்ட்டே இல்லை. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இது வந்துட்டு இது பிச்சை வந்துடுது வெளில, அவ்வளோதான் பீஃப். அல்டிமேட்டாக வேஸ்ட். ஸோ என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ஒன்று டிக் பண்ணிட்டேன். கல்லு குடிக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. கேரளாவில் வந்து ஒரு போட் ஹவுஸில் இருந்து ஒரு நாள் ஃபன் பண்ணிட்டு போகணும்னு ஆசை. இது எல்லாமே டிக் பண்ணிட்டேன். இன்றைக்கி எடுத்த எபிசோடில் உங்களை சந்திப்போம். அண்டர் தன் பாய் ஃப்ரம் ஃபுட் இன்ஃபர்மேஷன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் இருக்குல்ல அதை தட்டி